Hello dear brothers and sisters, so welcome to General Studies. So பொதுஅறிவுக்கான ஒரு கிளாஸஸ்க்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ என்ன கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டாபிக் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க, தம்ப்னைலே பார்த்துருக்கலாம். ஸோ நம்மளுடைய டிஎன்பிசி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன் பை ஒன்னா நோட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்ருக்கோம், சரியா? ஸோ நோட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயலும் எந்தெந்த யூனிட்ஸ் எல்லாம், அதாவது யூனிட்ஸ் தான் இயல், வேறு ஒன்றும் கிடையாது, சரியா? அழகுன்னு சொல்லும் இல்லையா, அதுதான் தமிழில் இயல்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் யூனிட்ஸ். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அழகுன்னு சொல்லிடுவோம் தமிழில். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம புக் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த நியூ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் சீரீஸாகவே, புரியுதா? ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒர்க் போயிட்டுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த நோட்ஸ் கிளாஸை நீங்கள் புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டுக்க தேவையில்ல. ஸோ இந்த நோட்ஸ், முக்கியமான நோட்ஸ் நான் எடுத்து கொடுக்குறேன், அந்த நோட்ஸ் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி இந்த கிளாஸை பார்த்தாவே போதும், சரியா? ஸோ இல்லை சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கல, நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் கிளாஸஸ் வந்து வேறு ஏதாவது அகாடமியில் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்முடைய நோட்ஸ், இந்த நோட்ஸ் நீங்கள் நோட் பண்ணி அதை நீங்கள் பார்த்தாவே போதும். மேக்ஸிமம் எந்த நீங்கள் வீடியோ எடுத்தால் பார்த்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 11, புரியுதா? இப்போ 11th வகுப்பில் அழகு 11 தான் பார்க்க போகிறோம், வரலாறு புத்தகத்தில். என்னது பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படின்ற டாபிக். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில், எந்த ஒரு அகாடமி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் யார் நடத்தினாலும் சரி, புக்கை வச்சு நீங்கள் இந்த நோட்ஸை வந்து கவர் பண்ணாவே போதும், புரியுதா? ஸோ இந்த நோட்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக நம்மளுடைய இந்த நோட்ஸை நீங்கள் பார்த்து இந்த கிளாஸை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எதுவுமே போதுமானது தான், சரியா? ஸோ யார் என்ன சொன்னாலும் சொல்கிறக்கூடிய பாயிண்ட்லாம் நம்மளோட நோட்ஸில் இருக்க போது, அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா எதை படிக்குமானா அவசியம் கிடையாது. ஏன்னா புக்கில் எதுலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டிஎன்பிசி குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, குரூப் 4 எதுவாகட்டும், இந்த யூனிட்லேருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு பகுதியிலேருந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம நோட்ஸ்லேருந்து இதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, சரியா? அந்தளவுக்கு எல்லாமே எடுத்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்டில் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், அதாவது லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ, மொத்தம் 4 பார்ட் இந்த வீடியோவில் வரும். ஏன்னா அவ்வளோ டேட்டா இருக்குது, ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் இல்லையா, பெரிய ஒரு யூனிட், முக்கியமான யூனிட்டு, நிறைய கண்டென்ட் இருக்குது. அதே போல் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணியே 7th ஒரு யூனிட் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இதை நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டேட்டா அதில் வந்துடும், அதில் ஒன்றுமே இருக்காது, புரியுதா? ஸோ ஓவரலாக வந்து பார்த்தோன்னா முக்கியமான டேட்டாஸ் மட்டும் 7th ஸ்டாண்டர்ட் நம்ம சின்ன சின்னதாக எடுத்து போட்டு போனால் போதும், புரியுதாமா? ஸோ ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ 1 by 1 பார்க்கலாம், சரியா? ஸோ பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், 11th ஸ்டாண்டர்ட் அழகு 11 ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க, பார்ட் 1 வீடியோ. ஸோ பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், ஸோ 16 வகுப்பு அழகு 1. ஸோ சங்ககாலத்திற்கு பின்பு பொது ஆண்டு, என்னது பொது ஆண்டு, சங்ககாலத்திற்கு பின்பு பொது ஆண்டுன்னும்போது ஏடி, பொது ஆண்டு, பொது ஆண்டுக்கு பின் எல்லாமே ஒன்று தான், சரியா? ஸோ பொது ஆண்டு 9th நூற்றாண்டு வரை, சங்ககாலத்துக்கு அப்புறம், சங்ககாலத்து வரைக்கும், சங்ககாலத்தில் என்னது முற்கால சோழர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம், சரியா? கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் எங்கே படிக்கல, டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் நான் எங்கேயுமே படிக்கலை சார் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏர்லி சோலாஸ், லேட்டர் சோலாஸ் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருப்போம், புரியுதா? அந்த லேட்டர் சோலாஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லுவாங்க வராங்க அப்படின்னா, சங்க காலத்தில் ஏர்லி சோலாஸ், அதாவது முற்கால சோழர்கள் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஏர்லி சோலாஸுக்கு அப்புறம், அந்த சங்ககாலத்துடைய காலத்துக்கு அப்புறம், பொது ஆண்டு 9th நூற்றாண்டு வரை சோழர்கள் என்ன பண்ணாங்க, எங்கிருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற ஆதாரம் கிடையாது, சரியா? ஸோ அதான் அங்கே சொல்ல வராங்க, அவங்கள பற்றின எந்த ஒரு சான்றும் இல்லை. அதுக்கப்புறம் பொது ஆண்டு 9th நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆட்சிக்கு வராங்க, தமிழகத்தை ஆள்றாங்க. அதுக்கடுத்து வேளாண்மை வணிகம் சிறந்து விளங்கின எப்போ, நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிற்கால சோழர்கள் டாப்பிக்கில் பாண்டியர்கள் லெட்டர் ஸ்டேஜில் நம்ம பார்ப்போம். ஸோ வேளாண்மை வணிகம் சிறந்து விளங்கிய காலம், ஸோ பிற்கால சோழருடைய காலமாக இருந்துச்சு. திருநெல்வேலியிலிருந்து மலபார் கடற்கரைக்கு சோழருடைய காலகட்டத்தில், பிற்கால சோழருடைய காலகட்டத்தில், ஸோ திருநெல்வேலி பகுதியிலிருந்து மலபார் பகுதிக்கு ஏற்றுமதிகள் செய்யப்பட்டன. ஸோ இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு மற்ற பகுதிக்கு போக முடியாது, கடந்து போக முடியாது, இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ தானியங்கள், பருத்தி, பருத்தியிலான துணிகள், காளைகள், இது எல்லாமே மலபார் பகுதியிலிருந்து, சரி, திருநெல்வேலி பகுதியிலிருந்து மலபார் கடற்பகுதிக்கு, அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் ஆட்சி செஞ்சிட்ருக்கூடிய மன்னர்களாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மக்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. யார்? பிற்கால சோழர்கள். ஸோ இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ சோழர்கள், ஸோ சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்தரையர்கள். ஸோ முத்தரையர்களிடமிருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை விஜயாலயம் வென்றார். யார் விஜயாலயன்? யார்? விஜயாலய சோழன், புரியுதா? ஸோ விஜயாலயன் வென்றார். அவருடைய காலம் என்னது, விஜயாலயனுடைய காலம் பொது ஆண்டு 850 871 வரைக்கும், சரியா? ஸோ இதுதான் விஜயாலய சோழன். ஸோ முத்தரையர்களிடமிருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியில் கைப்பற்றி சோழ அரசை நிறுவுறார்,
அவர் தான் பிற்கால சோழவுடைய அரசை நிறுவியவர். ஸோ விஜயாலயன் தஞ்சை மாநகரை, அது பொதுவாக தஞ்சை நகரை கட்டி அமைத்தார். ஸோ தஞ்சாவூரை கட்டி அமைக்கிறார். எப்போ? 850 புது ஆண்டு 850. ஸோ சோழ அரசை நிறுவியர் யாருன்னு கேட்டாங்கன்னா விஜயாலயன், அதை விஜயாலய சோழன் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. ஸோ பிற்கால சோழர் அப்படின்னாலும் பேரரசு சோழர் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். சோழ பேரரசு, பேரரசு சோழர், பிற்கால சோழர்கள் அப்படின்றத அழைப்பாங்க சரியா. ஸோ சங்க காலத்தில் கிள்ளி, கோச்செங்கணன், கரிகாலன் ஆகியோர் கொடிவழி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் இருந்த முற்கால சோழர்கள் இருக்காங்க இல்லையா, சங்க காலத்தில் இருந்த கிள்ளி, கோச்செங்கணன், கரிகாலன், அப்போ வாழ்ந்த கரிகாலன், இவங்களுடைய வழித்தோன்றர்களா, மரபு வழி மக்களாக தான் நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் வந்து இந்த சோழரசை நிறுவுறோம் அப்படின்றது பிற்கால சோழர்களுடைய கருத்து புரியுதாமா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிற்கால சோழர்களுடைய முக்கியமான சோழர்களை, சோழ அரசர்களை நம்ம யார் யாரும் கேள்விப்பட்டிருப்போம், முதலாம் பராந்தகன், அதுவரும் பார்த்திங்கன்னா முக்கியமான முதலாம் பராந்தகன், முதலாம் குலோத்துங்கன், அப்புறம் மூன்றாம் குலோத்துங்கன். ஸோ அவங்களுடைய காலங்கள் கொடுத்துருப்பேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க, புத்தகத்தில் கொடுத்தது தான் சரியா. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன் நாட்டின் எல்லையை விரிவாக்கம் செய்தார். ஸோ விஜயாலயன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன். ஸோ இவங்களாம் ஒன் பை ஒன்னாக வரும்போது பராந்தக சோழன் என்ன பண்ணுறாரு, சோழருடைய எல்லையை, சோழருடைய நாட்டினுடைய எல்லையை விரிவாக்கம் செய்ய ஆரம்பிக்கிறார் சரியா. ஸோ ஆட்சி முறையின் அடித்தளம் விரிவாக்கம். ஸோ ஆட்சியினவனு கிடையாது, சோழருடைய ஆட்சி முறை அவங்களுடைய எல்லைப்பகுதியை விரிவாக்கம் செய்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் அவருடைய பையனான, முதலாம் ராஜராஜனுடைய பையனான முதலாம் ராஜேந்திரன், ஸோ இவங்களுடைய காலகட்டம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பரந்த சோழன் நாட்டின் எல்லை விரிவாக்கம் செஞ்சாலும் பெரிய அதிக அளவு, அதிக பரப்பளவில், அதிக இடங்களில் சோழருடைய ஆட்சியை கொண்டு போனவங்க யாரு, முதலாம் ராஜேந்திரனும், சரி முதலாம் ராஜேந்திரன், முதலாம் ராஜராஜ சோழன். ஸோ தீபகற்ப இந்தியாவில் சோழருடைய மேலாதிக்கத்தை, தீபகற்பன என்னது ஃபுல்லாக சவுத் இந்தியா, சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய பார்ட், அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு ஏன்னா சோழருடைய கடற்படை அந்தளவு சிறந்த விளங்கியது. ஸோ நிறைய இடங்கள் நம்ம ஒன்பை ஒன்றா பின்னாடி பார்ப்போம். ஸோ தீபகற்ப இந்தியாவில் சோழருடைய மேலாதிக்கத்தை நிறுவியவர்கள் யார், முதலாம் ராஜராஜனும் அவருடைய பையனான முதலாம் ராஜேந்திரன். ஸோ இப்போ ஒன்பை ஒன்றா சோழர்களை பற்றின சிறப்புகளை ஒன்பை ஒன்றா பார்ப்போம். ஸோ 10,000 மேற்பட்ட சோழர்கள் பற்றிய கல்வெட்டு, சோழர் கல்வெட்டுன்னு கொடுத்துருப்பா, சோழர்கள் பற்றிய, சோழர்கள் பற்றிய செய்திகள் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் 10,000-க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. சோழர்கள் பற்றிய குறிப்புகள் அதில் இருக்குது சரியா. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. சாதிகள் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. எப்போது? பிற்கால சோழருடைய காலத்தில் புரியுதா, பிற்கால சோழருடைய காலத்தில் சாதிகள் இருந்துச்சா, சாதி மதம் இதெல்லாம் இருந்துச்சான்னா இருந்துச்சு. ஸோ இலக்கியங்கள் செழித்தன, இதை ரொம்ப பார்க்குறது எல்லாமே பிற்கால சோழர்கள் சரியா. லேட்டர் சோலாஸில் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய காலகட்டம் என்ன, அரசர்கள், அவங்களுடைய நிர்வாகம், பொருளாதாரம், இந்த மாதிரி விஷயத்தை தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ அப்போ இலக்கியங்கள் செழித்தன, நூல்கள் தொகுத்து முறைப்படுத்தப்பட்டன. ஸோ பிற்கால சோழருடைய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள், தொகுக்கப்பட்ட நூல்கள் எல்லாத்தையுமே ஒரு என்ன சொல்ல முக்கியமான நூல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நூல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோழருடைய காலகட்டத்தில் இயற்றப்பட்ட நூல்கள், உருவாக்கப்பட்ட நூல்கள் தான் சரியா. இது நம்ம படிச்சுட்டு கூடிய கம்பராமாயணம், கம்பராமாயணமாக இருக்கட்டும், கலிங்கத்து பரணி, ஏன்னா சோழர்களை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ், இதெல்லாம் பார்த்தீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவியம், ஒரு காப்பிய நூல், காவிய நூல், கம்பராமாயணம் காவிய நூல். ஸோ இந்த கலிங்கத்து பரணி, என்ன சொல்கிறது, குலோத்துங்க சோழனுடைய பிள்ளை தமிழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூவருளா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய நூல்கள், இலக்கியம் எல்லாமே நூல்கள் தான், இலக்கிய நூல்கள். ஆனால் நன்னூல், வீரசூழியம், நேமிநாதம், இதெல்லாம் இலக்கணம் சார்ந்த நூல் சரியா. இப்போ தொல்காப்பியம் இலக்கண நூல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நன்னூலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் ஏற்றப்பட்டது, சோழருடைய பிற்கால சோழருடைய காலத்தில் ஏற்றப்பட்ட நூல். ஸோ ஒவ்வொரு நூல், அந்த நூலினுடைய ஏற்றப்பட்ட காலம், இதெல்லாம் நம்ம யூனிட் 8 படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அதனுடைய காலம் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய காலகட்டம் போய் பார்த்தீங்கன்னா சோழர்களோட காலகட்டமாக இருக்கும் சரியா. அது மட்டும் இல்லாமல் பாண்டிக்கோவை, தக்கையாக பரணி, இந்த இலக்கிய நூல்கள் எல்லாமே இதுவும் சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான நூல்கள். அதுக்கப்புறம் சோழருடைய ஆட்சி பகுதி, சோழருடைய ஆட்சி பகுதி எது வரைக்கும் பறந்து விரிந்திருந்தது, எது வரைக்கும் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஸோ சோழர்களை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சோழருடைய நாடை சோ நாடுன்னு சொல்லுவோமா, கேள்விப்பட்டிருப்போம். சோ நாடுனாலும் சோழருடைய நாடுனாலும் ஒன்று தான். ஸோ இந்த சோழ மண்டலம் அப்படின்றதான் ஆங்கிலேயருடைய, நம்ம ஆங்கிலேயருடைய காலத்தில் கோரமண்டல் அப்படின்றத மாற்றி அமைச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சோழருடைய ஆட்சி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதி, முத்தரையர்களிடமிருந்து பெற்றாங்க அப்படின்றத பார்த்தோம், போரிட்டு பெற்றாங்கன்னு பார்த்தோம். ஸோ காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தற்காலத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, ராமநாதபுரம் பகுதிகள்லாம், அப்புறம் கொங்கு பகுதிகள், கொங்கு மண்டல பகுதிகள், தொண்டை நாடு, பாண்டிய நாடு, அதை பாண்டியம், பாண்டியர்கள் ஆட்சி செய்த பகுதி. ஸோ பாண்டிய நாடு, தெற்கு கர்நாடகனுடைய பகுதியான கங்கைவாடி, இந்த பகுதியில், எதுக்காக இந்த பகுதியெல்லாம், இந்த பகுதிகள் எல்லாமே சோழருடைய ஆட்சி, சோழருடைய நிலப்பரப்பு புரியுதா. அது மட்டும் இல்லாமல் கேரளா,
மலைமண்டலம் ஸோ கேரளா பகுதி, வடகிழக்கு இலங்கை, வடகிழக்கு இலங்கை பகுதி. ஸோ மும்முடி சோழ மண்டலம் சொல்லுவாங்க எதை, வடகிழக்கு இலங்கை பகுதியை. பிரியா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லேட்டஸ்ட் இதில் நம்ம படிப்போம். ஸோ இப்போது ஒவ்வொரு அரசனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றது சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன பிட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ முதலாம் ராஜராஜன் படையெடுப்புகள் மூலம், எந்த படையெடுப்புகள், கடற்படையெடுப்புகள். ஸோ கடற்படையெடுப்புகள் மூலம் வெற்றியை பெற்றுத்தன, யாருக்கு, முதலாம் ராஜராஜனுக்கு. ஏன்னா சோழருடைய கடற்படை அப்படின்றது மிக வலுவான ஒரு கடற்படை. ஸோ இலங்கையை கைப்பற்றல், ஸோ இலங்கையை வந்து பார்த்தோன்னா கைப்பற்றுறாங்க கடற்படையை வச்சு. ஸோ நேரடி கட்டுப்பாட்டுக்கு வருது. யாருடைய நேரடி கட்டுப்பாடு, சோழருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கும். இலங்கையில் சிவ தேவாலயம் அப்படின்ற ஒரு கோயிலை கட்டிருப்பார், யார், முதலாம் ராஜராஜன். ஸோ சிவ தேவாலயம் அப்படின்றது சிவ தேவாலயம், வேறு ஒன்றும் கிடையாது, சரியா, இலங்கையில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இல்லாமல் ராஜராஜேஸ்வரம் கோயில் எங்கே கட்டப்பட்டிருக்கும், மகாதிட்டா. ஸோ மகாதிட்டாவில் ராஜராஜேஸ்வரம் கோயிலையும் கட்டியிருப்பார். அதுக்கடுத்து அவருடைய மகன் ஆட்சிக்கு வராரு, முதலாம் ராஜேந்திரன். மேலை சாளுக்கியர் மீது போர் தொடுத்திருப்பார், சரியா, சாளுக்கிய அரசு மேலை சாளுக்கியர் மீது போர் தொடுத்து துங்கபத்திரா, துங்கபத்திரை புத்தகத்தில் துங்கபத்திரைன்னு கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஒன்று தான், துங்கபத்திரா, துங்கபத்திரை ஆறு வரைக்கும் சோழருடைய எல்லையை விரிவாக்கம் செஞ்சுருப்பார். ஸோ மேலை சாளுக்கியரோடு இவங்க போரிட்டு சண்டை செஞ்சு அந்த இடத்த கைப்பற்றின அந்த ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 1003-1009, புரியுதா. ஸோ பார்த்துக்கோங்க, மதுரை மீதான போர் தொடுத்துருப்பாங்க, அப்புறம் பாண்டியர்கிட்டருந்து பாண்டிய நிலப்பகுதியை கைப்பற்றிருப்பாங்க போர் மூலயமா, இலங்கையை கைப்பற்றிருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்காக நம்ம படித்ததான் இதுக்கு முடிவோட, சரியா. ஸோ வட இந்தியா மீது படையெடுப்பு எப்போ, 1023. அந்த வெற்றியுடைய நினைவாக தான் முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருப்பார், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு நகரத்தை கட்டியிருப்பார், சரியா, கங்கை கொண்ட சோழபுரம் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீ விஜயா பகுதி, ஸ்ரீ விஜயா அப்படின்றது ஒன்று பாருங்களே, தெர்க்கு சுமத்ரா பகுதி, சுமத்ரா தீவு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ தெற்கு சுமத்ரா பகுதியான ஸ்ரீ விஜயா பகுதி மீதான படையெடுப்பு செஞ்சது யார், முதலாம் ராஜேந்திரன். அது மட்டும் இல்லாமல் கடாரத்தை வென்றவர், சரியா, கெடான்னு சொல்லக்கூடிய கடாரம், புரியா, மலேசியா சிங்கப்பூர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு பகுதி. ஸோ கடாரம் மீதான படையெடுப்பை வெற்றி பெற்றிருப்பார். அதன் நினைவாகத்தான் முதலாம் ராஜேந்திரனுக்கு கடாரம் கொண்டான் அப்படின்ற பட்டம் கிடச்சிருக்கும், சரியா. இது எல்லாமே ஒவ்வொன்றும் பாயிண்ட்ஸ்வா பார்த்துக்கோங்க, சரியா. ஆண்டுகள் ரொம்ப முக்கியம், முக்கியமான பட்டங்கள், எந்தெந்த இடத்த கட்டமைச்சாங்க, யாரோட போர் செஞ்சாங்க, எந்த வருஷம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா. ஸோ அப்புறம் சாளுக்கிய தலைநகர், மேலை சாளுக்கியர் பற்றி நம்ம பார்த்துருப்போம், அவங்களோட போர் செஞ்சாங்க 1003-1009 அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ சாளுக்கிய தலைநகரான கல்யாணி, ஸோ கல்யாணியிலிருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர், சரியா, துவாரபாலகர்னால் ஒன்றும் கிடையாது, வாயிர் காப்பூன். இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ரெண்டு சொல்ல ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்தோன்னா வாயர் காப்புன்றப்பாங்க, அவங்க தான் துவாரபாலகர்னு சொல்லுவாங்க, சரியா. அந்த சிலை கல்யாணியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிலை தற்போது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் கோயிலில் இருக்குது, அது இப்போயும் நீங்கள் பார்க்கலாம், சரியா, அதான் புத்தகத்துலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பட்டங்கள், முதலாம் ராஜேந்திரன் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பட்டங்கள். ஸோ இந்த பட்டங்கள்லாம் வந்துச்சுன்னா இது முதலாம் ராஜேந்திரனை குறிக்கக்கூடியது, சரியா. பண்டித சோழன் கடாரம் கொண்டான், புரியுதா. அப்புறம் கங்கை கொண்டான், ஏன்னா அதன் அமைப்பாக தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டமைச்சாங்க, சரியா. ஸோ கங்கை கொண்டான், முடி கொண்ட சோழன், இதெல்லாமே முதலாம் ராஜேந்திரனை குறிக்கக்கூடியது, சரியாமா. ஸோ இப்போ முதலாம் ராஜராஜனை பற்றியும் முதலாம் ராஜேந்திரன் பற்றியும் பார்த்துட்டோமா, ஸோ அவ்வளோதான். ஸோ முக்கியமான ஒரு அரசர்கள் பார்க்கும்போது இவங்க தான். அதுக்கப்புறம் நம்ம முதலாம் குலோத்துங்கன், என்ன சொல்கிறது, சுங்கம் தவித்த சோழன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், புரியுதா. ஸோ பெரிய அளவில் ராஜேந்திரனை பற்றியும் ராஜராஜனை பற்றியும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம், ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பொருளாதாரம் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம், பிற்கால சோழர்களை பற்றியது. ஸோ நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடியாட்சி முறை, முடியாட்சி முறைன்றது நம்மளுக்கு தெரியும், குடியாட்சி முடியாட்சின்னு சொல்லுவோம். ஸோ முடியாட்சி முறை அடிப்படையாக கொண்டிருந்தது தான் சோழருடைய காலகட்டம், ஏன்னா மன்னர்கள் இல்லையா, ஸோ முடியாட்சி தான் இருக்கும். ஸோ பெருமான், பெருமகன், உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார் என அரசர்கள் அழைக்கப்பட்டனர். அரசர்களுக்கு எப்படி அழைச்சாங்க, மக்களாகட்டும் பிரதிநிதிகளாகட்டும் எல்லாமே அரசர்களை எப்படி நினைச்சாங்க அப்படின்னா, பெருமான், பெருமகன், உலகுடைய பெருமாள், சரியா, உலகுடைய நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. யார, மன்னர்கள், அரசர்களை, பிற்கால சோழருடைய மன்னர்களை அழைச்சாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி, திரிபுவன எல்லாம் திரிபுவன அப்படின்னா திரிபுவன எல்லாம் ஒன்று தான், சரியா, திரி திரு, சரியா, திரி அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும், திரினா மூணு, சரியா, புவன மூன்று உலகங்களுடைய சக்கரவர்த்தி, மூன்று உலகை ஆள்பவர்கள் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் அதனுடைய பொருள். ஸோ சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்றது தான் என்னது, சோழ அரசர்களுக்கான பட்டங்கள். ஸோ மக்கள், அந்த அரசர்கள் அப்படி தான் அழைக்கப்பட்டாங்க, மக்களால் அழைக்கப்பட்டாங்க, சரியா. இப்போ நம்ம ஓல்டு மூவிஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பழைய மூவிஸில் இந்த ராஜா பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கதைகள்லாம் பார்க்கும்போது சக்கரவர்த்தி எப்படிலாம் கூப்பிடுவாங்க,
ராஜாக்களை கூப்பிடுவோம், அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அரசராக பட்டம் சூட்டும் விழாவில், இப்போ சோழ அரசர் ஒருத்தர் அரசராக வந்து பார்த்தோன்னா பொறுப்பேற்கிறாரு, அதாவது பார்த்தோன்னா பட்டம் சூட்டும் விழா நடக்குது அப்படின்னா, அந்த பட்டம் சூட்டும் விழாவில் அவருக்கு பேருக்கு பின்னாடி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, பேருக்கு பின்னோட்டமாக, அவர் பேருக்கு அப்புறம் பின்னோட்டமாக தேவன் சொல்லக்கூடிய அந்த பெயர் சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசர்கள் தங்களை கடவுள் நண்பன், சரியா, தம்பிரான் தோழன், அரசர்களை தங்களை நாங்கள் கடவுளுடைய நண்பன் அப்படின்ற பெயரில் உரிமை கோரி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ கடவுளின் நண்பன் அப்படின்றது தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய பொருள் தான் கடவுளின் நண்பன். சரியா? அதையடுத்து பிராமணர்கள், இவங்களுடைய காலகட்டத்தில் பிராமணர்களுக்கு சிறப்பாக வாழ்ந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக. சரியா? ஸோ பிராமணர்கள் ஆன்மீக வழிகாட்டிகளாக, அதாவது சோழ அரசர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கும் சரி அரசர்களுக்கும் சரி ஆன்மீக வழிகாட்டியாகவும் ராஜகுருவாகவும், அரசையில் ராஜகுருக்களாகவும் பிராமணர்கள் இருந்திருக்காங்க. சரியா? ஸோ பிராமணர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுது, அதன் மூலயமா பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம், அதாவது பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் இல்லை பிரித்து கூட சொல்லலாம், பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள் நிலப்பரப்புகள் இவங்களுக்கு வரி இல்லாத நிலப்பரப்புகளாக வழங்கப்பட்டுச்சு. சரியா? அந்த நிலங்கள் வந்து பார்த்தோன்னா வரியே இல்லை, வரி கட்ட தேவையில்லை பிராமணர்கள். சரியா? அதான் இறையிலியாக அளிக்கப்பட்டது, இந்த நிலங்கள்லாம் இறையிலியாக பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்டது. என்னது? பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சோழர்கள், சோழ நாடு இருக்குது, அதாவது வந்து சோழ ஆட்சி பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அது சோழ நாடை மண்டலங்களாக பிரிச்சுருப்பாங்க. அந்த மண்டலங்களை ஒவ்வொரு மண்டலத்தையும் ஒரு ஆளுநர் அப்படின்ற அடிப்படையில் மண்டலங்கள் நிர்வகிக்கப்படும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாடு, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளான ஊரார் சபையார், அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஊரார் சபையார் நகரத்தார் நாட்டார் அப்படின்ற அமைப்புகளாக இருந்துச்சு. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அந்த மண்டலங்கள் இருக்கு இல்லையா, இப்போ சோழ ஆட்சி பகுதி நம்மளுக்கு நம்ம தமிழகத்தை சார்ந்து மட்டுமே இல்லை, வட இலங்கையை கைப்பற்றிருந்தாங்க, தெற்கு கர்நாடக பகுதியை கைப்பற்றிருந்தாங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? சோழருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, மண்டலங்களாக இருக்குது. அப்போது சோழ பாண்டியர், பாண்டிய நாடு இருக்கு இல்லையா, ஸோ பாண்டியர்களை பாண்டிய நாட்டை கைப்பற்ற பகுதி சோழ நாடோடு இணைக்கப்படும் போது அந்த ஒரு பகுதியை நிர்வாகம் செய்யக்கூடிய ஆளுநரை என்ன அழைப்பாங்கன்னா சோழ பாண்டியர் அப்படின்னு அழைப்பாங்க. சரியா? அந்த மண்டலத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவங்க. அதுக்கடுத்து இலங்கை பகுதி, சோழருடைய இலங்கை பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு மண்டலத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆளுநரை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா சோழ லங்கேஸ்வரர், புரியுதா, அந்த ஆளுநரை அப்படி தான் அழைப்பாங்க. அதுக்கப்புறம் சோழ கங்கர், சோழ கங்கர்ன்ற எந்த ஆளுநரை எந்த மண்டல பகுதியை அழைப்பாங்க அப்படின்னா கங்கைவாடி. சரியா? ஸோ தெற்கு கர்நாடக பகுதி ஆட்சி செஞ்ச அந்த ஒரு ஆளுநரை சோழ கங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, கங்கைவாடி கங்கர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஊரார் சபையார் நகரத்தார் நாட்டார் அப்படின்றதுலாம் சோழருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ சோழர் காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்துச்சா சார்னா இருந்துச்சு. சரியா? அது மட்டும் இல்லாமல் தன்னிச்சையாகவே அந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் செயல்படக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பெருமளவு அவங்களுக்கு வழங்கப்படுது. முழுசாக வழங்கப்படலை அப்படின்னாலும் அரசர் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அரசர் தான் மேலே இருந்தாலும் உள்ளாட்சி அமைப்புகளான இந்த ஊரார் சபையார் நகரத்தார் நாட்டார் அப்படின்ற அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு. முழு அளவு இல்லைனாலும் அவங்களுக்கு வேண்டிய அளவில் வழங்கப்படும், தேவையான அளவு தன்னாட்சி அதிகாரம்ன்றது வழங்கப்பட்டிருக்கும். சரியா? இப்போ இந்த ஊரார் சபையார் நகரத்தார் நாட்டார் அப்படின்னா என்ன, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஊரார்னா ஒன்றும் கிடையாதுப்பா, ஊரார் ஊர். சரியா? ஸோ வேளாண் குடியிருப்புகள், இப்போ வேளாண்மை தொழில் செய்யக்கூடியவங்க, வேளாண் நிலப்பரப்புகள் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாம் அமைச்சிருக்கூடிய குடியிருப்புகள் பொதுவாக இப்போ நம்ம ஊர் இருக்கு இல்லையா, அதுதான். சரியா? ஏன்னா நம்ம வேளாண்மை செய்கிறோம், எல்லாம் நிறைய தொழில் செய்கிறோம், அப்போ பெரும்பாலான தொழில் என்னவாக இருந்திருக்கும், வேளாண்மையாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மக்கள் இதனுடைய குடியிருப்புகள் என்னது, ஊரார் ஊர் குடியிருப்புகள், வேளாண் குடியிருப்புகள். ஸோ நிலவுடைமையாளர்கள் பிரதிநிதிகளாக இருந்தாங்க எந்த இந்த ஊரார் அமைப்பில், யாராலாம் நிலம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் நில உடைமையாளர்கள் இல்லையா. ஸோ அவங்க தான் இந்த அமைப்பினுடைய பிரதிநிதிகள், புரியுதாம்மா. அதுக்கப்புறம் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் செய்கிறது, குளங்களை பராமரிக்கிறது, இந்த ஊர் சார்ந்த பகுதிகள் குடியிருப்புகளில் வரி வசூல் செய்கிறது, அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறது, இதெல்லாம் இவங்களுடைய பணி. அதுக்கடுத்து சபையர்னு சொல்லுவாங்க, சபையர்னா யாருன்னா பொதுவாக பிராமணர்கள், பிராமணருடைய குடியிருப்பு, அவங்க நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சபை, அதான் சபையர்னு சொல்லுவாங்க. ஸோ பிராமண குடியிருப்பு, அதுக்கப்புறம் பிரம்மதேயம், பிரம்மதேயம்ன்றது பிராமணருக்கு வழங்கப்பட்ட நிலப்பரப்புகள், வரி இல்லாத நிலப்பரப்புகள், அப்புறம் கோயிலை சொத்துக்களை நிர்வாகிக்கிறது, இதெல்லாம் சபையருடைய பணி. அப்புறம் என்ன சொல்கிறது, பிராமணர்கள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளை பராமரிப்பது, அதுக்கப்புறம் நிர்வாகம் நீதி நிதி பணிகள், இது எல்லாமே இந்த சபையர் செய்யக்கூடிய பணி, அவங்களுக்கான ஒரு அதிகாரம். அதுக்கடுத்து நகரத்தார்னு சொல்லுவாங்க, நகரத்தார்னா வணிக குழுக்கள்.
சரியா? நகரத்தான் யார் அழைப்பாங்கன்னா வணிகம் செய்யக்கூடிய, ஏற்றுமதி இறக்குமதி பொதுவாக வணிகம் செய்யக்கூடிய குழுக்களை அவங்களுடைய குடியிருப்பு பகுதியில் என்ன சொல்லுவாங்க, நகரத்தார்னு சொல்லுவாங்க. ஸோ வணிக குடியிருப்புகள், இவங்க வணிகம், வணிகம்னும் போது ஏற்றுமதி இறக்குமதி அதை சார்ந்த என்ன ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அவங்க வணிகர்கள், கைவினையும் அதில் சேரும், சரியா? அப்புறம் நகர பிரதிநிதிகள், நகரத்தான்றதுனால நகர பிரதிநிதிகள் யார், இந்த வணிகர்களாக தான் இருப்பாங்க. ஸோ முதலாம் ராஜராஜனுடைய காலத்தில் இந்த வணிகர்களுடைய குழு மாமல்லபுரம் பகுதியில் என்ன அழைக்கப்பட்டுச்சு, என்னன்ற பேரில் நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மாநகரம் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய காலம், முதலாம் ராஜராஜனுடைய காலம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நகரத்தாரணும் போது வணிக குழு ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து நாட்டார், நாட்டார்னு சொல்லக்கூடியவங்க பெருமளவில் வேளாண் பகுதிகளை, வேளாண் பகுதியுடைய நில உடைமையாளராக இருந்திருப்பாங்க நாட்டார். இப்பயும் நாடார், நாட்டார்லாம் சொல்லுவோம் இல்லையா, சொல்லதான். ஸோ வேளாண் நில, இந்த ஒரு மக்கள்லாம் சேர்ந்து, இந்த வேளாண் பெருமளவு நிலப்பகுதி வச்சுருக்கக்கூடிய நில உடைமையாளர்களாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாமே ஒரு சமூகம், அவங்க தான் நாடார், சரியா? அவங்களுக்கான ஒரு சபை, அதுதான் நாடார் சபைன்னு சொல்லுவாங்க. இவங்க மரபு, காலங்காலமாக மரபு வழியாக இந்த வேளாண் நில உடைமையாளர்களாக இருந்திருப்பாங்க, சரியா? வேளாண் நிலத்துக்கு சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் நாடார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஊரார், சபையார், நகரத்தார், நாடார் அப்படின்றது எல்லாமே சோழ காலத்தில் இருந்த ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றத பார்த்துருவோம். உள்ளாட்சி ஒரு மன்றம், ஒரு சபைகள் அப்படின்றத பார்க்குறோம். அதையடுத்து நாட்டார்களுக்கான பட்டம், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நாட்டார், நாட்டார்களுக்கான பட்டம், அவங்களுக்கு என்னென்ன பட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள். நில உரிமையாளராக இருந்தாராம் ஒருத்தர், ஒரு நாடாராக ஒருத்தர் இருக்கார், பெருமளவு நிலப்பகுதியை நில உடைமையாளராக இருக்கார் அப்படின்னா அவரை ஆசோடையான் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் வழிநடத்தோர், அவங்கள வழி நடத்தக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர், என்ன சொல்லுவாங்க, ஒரு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அறையன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கான தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கு பேர் கிழவன், புரியுதாமா? ஸோ அதுக்கடுத்து நாட்டாரின் நிர்வாக ஆவண பணியாளர், சோழனுடைய காலத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க சார்ந்த நிர்வாக பொறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கணக்கு பில்லை இப்போ நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆவண பணியெலாம் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன பேருனா நாட்டு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நாட்டு வையவன் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? ஸோ இது எல்லாமே டேட்டாமா எதுவானா கொடுத்து க்வெஸ்சன் கேட்கலாம், நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ சுங்க வரிகளை நீக்கியவர் யார், முதலாம் குலோத்துங்கன் அப்படின்றத நான் பார்த்துக்கோங்க. ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன், உள்ளாட்சி அமைப்புகள் தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருந்தன சொல்லியிருக்கோம், சரியா? தன்னாட்சி அதிகாரம் முழு அளவு இல்லை அப்படின்னா என்னதான் பார்த்தினா அரசர் தான் எல்லாத்துக்கும் தலைமை, இருந்தாலும் உள்ளாட்சி அமைப்புகள் தன்னாட்சி அதிகம் தேவையான அளவு பெற்றிருந்தது. அதுக்கான சாட்சி என்னது, நிர்வாகம் சார்ந்த விஷயம், சட்ட ஒழுங்கு, நீதி, நீதி இதெல்லாமே அவங்க நிர்வகிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம், சரியா? ஸோ அதுக்கடுத்து இராணுவ அமைப்பு, பிற்கால சோழக்கூடிய இராணுவ அமைப்பு எப்படி இருந்ததுன்னா மூன்று பெரும் படைப்பிரிவுகளாக அவங்க பிரிச்சிருந்திருப்பாங்க. ஒன்று காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, சரியா? ஸோ குதிரைப்படை வந்து பார்த்தோன்னா குதிரை சேவகர், யானைப்படையை ஆணையாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோழருடைய காலத்தில் வில் வீரர்களை வில்லாளிகள், வாள் வீரர்கள் வாளினர், அதுக்கடுத்து ஈட்டி வீரர்களை கொண்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த இராணுவ முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபடி நிலைன்னு சொல்லுவாங்க. இருபடி, அதாவது பெருமளவு வந்து ஒரு படைகளை நிர்வகிக்கிறது, சிறிய அளவு ஒரு படைநிலையை நிர்வகிக்கிறது. ஸோ இதில் இருபடி நிலைகள் இருக்குது. ஒன்று பெருத்தனம், சிறுத்தனம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னடா சிறுபலத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், என்னடா சின்ன சின்ன விஷயமா பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம், அதான் சிறுபலத்தனம் சொல்லுவோம். ஸோ அதுதான் சிறுத்தனம், பெருத்தனம் சொல்லிட்டு ரெண்டு படைநிலைகள் சோழருடைய காலத்தில் இருந்திருக்கு இராணுவம் சார்ந்து. ஸோ பாருங்கள், சீன புவியியலாளர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த ஒரு காலகட்டத்தில் பிற்கால சோழருடைய காலத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரலாற்று அறிஞராக வந்திருப்பாங்க, நிறைய வந்து போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரை சீன புவியியலாளர் என்ன சொல்கிறார் பாருங்கள், சோழருடைய ஆட்சி பகுதியில் சோழர்களுடைய கீழே சோழரிடம் 60,000, சரியா, 60,000 போர் யானைகள் இருந்தன. சோழர் வீரர்கள் பகைவர்களுடன் யானையின் மீது இருந்தபடியே ஈட்டியால் போரிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். கலிங்கத்தை பிறனி நம்ம படிக்கும்போது கூட புக்கில், பொதுத்தமிழ் புக்கில் அந்த இமேஜ் மாதிரி கூட கூட கொடுத்துருப்பாங்க, யானை மீது வீரர்கள் இருந்து போர் செய்கிற மாதிரி கூட நம்ம பார்த்துருப்போம், சரியா? அதுக்கடுத்து படை வீரர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை, இப்போ நான் வந்து ஒரு சிப், நான் வந்து பார்த்தோன்னா ஒரு சோல்ஜர் இருக்குது அப்படின்னா நான் இராணுவத்தில் இருக்கேன், அதுக்கான எனக்கு ஒரு உரிமை, அதுக்கு என்ன பேருனா படைப்பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. படைப்பற்று, புதிய புறக்காவல் படைகள், அதாவது இப்போ சோழ நிலப்பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோழ நிலப்பரப்பு அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா மெயின்லேண்ட், சோழருடைய மெயின்லேண்ட். ஸோ இங்கே அண்டை பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதியில் சோழர்கள் வந்து பார்த்தோன்னா கைப்பற்றுறாங்க அப்படின்னா இது ஒரு புதிய நிலப்பரப்பு, சோழர் கீழே இருக்கக்கூடிய ஒரு புதிய நிலப்பரப்பாக வந்துடும், சரியா? ஸோ இந்த மாதிரி நிலப்பரப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்குன்னா அங்கே ஒரு இராணுவ அமைப்பை, இராணுவ படைகளை கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி புதுசாக கொண்டு வரப்படக்கூடிய சோழருடைய நில ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படக்கூடிய புதிய நிலப்பரப்புகளுக்கு என்ன சொல்கிறது, உருவாக்கக்கூடிய ஒரு காவல் படைகள் இருக்கு இல்லையா, அந்த படைகளுக்கு தான் என்ன பேர், நிலைப்படைகள் அப்படின்னு பேர்.
சரியா? ஸோ அதனால தான் புதிய புறக்காவல் படைகளுக்கு, புதியதாக உருவாக்கப்படும் நிலப்பரப்புகளுக்கு அமைக்கக்கூடிய ஒரு காவல் படை, அதான் புறக்காவல் படைகள், அதுக்கு நிலைப்படைகள் அப்படின்னு பேர். சரியா? அதுக்கப்புறம் தலைநகரில் படைமுகாம் படைகள், தலைநகரில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம் படைமுகாம்கள் அமைக்கப்பட்ட இடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா படை வீடுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பெருமளவு இருக்கக்கூடிய ஒரு இராணுவ படை அமைப்பு, ஒரு தளம், அதான் படை வீடு. படைப்பிரிவின் தலைவர் நம்ம நிறைய பார்த்துருப்போம், நாயகம், அதையடுத்து படை முதலின்னு சொல்லுவோம். சோழ காலத்தில், பிற்கால சோழ காலத்தில் படைப்பிரிவு, படை தளபதி கிடையாதுப்பா, படைப்பிரிவுடைய தலைவர் என்ன சொல்லுவாங்க, நாயகம், அப்படிலாம் படை முதலி. இதுவே மொத்த படைகளுக்கான தளபதியை நம்ம என்ன சொல்லுவோம், சேனாதிபதி, அப்படிலாம் நாயகம். இது வந்து நாயகம், இது படைப்பிரிவு, பிரிவு இருக்கு இல்லையா, அதனால் நாயகம். ஒரு பெரிய படை அவருடைய தளபதி என்ன சொல்லுவோம், தண்ட நாயகம். சரியா? ஸோ பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தரமேறு கல்வெட்டு. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முறையெல்லாம் நடக்கும், ஸோ குடவோல முறை படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதை பற்றி சொல்லக்கூடியதான் என்ன கல்வெட்டு, உத்தரமேறு கல்வெட்டு. ஸோ உத்தரமேறு கல்வெட்டு உள்ளாட்சி தேர்தல் பற்றி சொல்லக்கூடியது, உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கல்வெட்டு, உத்தரமேறு கல்வெட்டு, புரியுதா? ஸோ பிரம்ம தேயங்களில் ஒரு பகுதி உத்தரமேறுவராக இருந்துச்சு, பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பகுதி பிரம்ம தேயம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரம்ம தேய பகுதிகளில் ஒரு பகுதி தான் இந்த உத்திரமேரூர், அங்கே கிடச்சிருக்கூடியது தான் அந்த கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு. சரியா? ஸோ உத்திரமல்லூர் சதுர்வேதி மங்கலம், ஏன்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பகுதி என்ன சொல்லுவோம், பிரம்ம தேயம், அப்படிலாம் சதுர்வேதி மங்கலம் சொல்லுவோம். ஸோ பிராமண குடியிருப்பு பகுதிகள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ அங்கே இரு கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு, ரெண்டு கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு, அதனுடைய காலம் ஒன்று 19 கிடச்சிருக்கு, ஒன்று 21, அதாவது பொது ஆண்டு 1919 சார்ந்த கல்வெட்டு அது, இன்னொன்று 1921 ஆண்டு சார்ந்த ஒரு கல்வெட்டு. ஸோ இதில் கிராமங்கள், இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா குடவோலை முறை. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராமத்தை 30 பிரிவுகளாக பிரிச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குதுன்னா நம்ம வார்டு மெம்பர் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா நிறைய வார்டு மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமத்தை அப்போ வார்டு மெம்பர் எப்படி பிரிச்சிருக்காங்க, 30 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உறுப்பினராக அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? இந்த தேர்தல் முறை, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் ஆண்கள் மட்டும்தான் போட்டிடணும். சரியா? பெண்களுக்கு அந்த உரிமைன்றது கொடுக்கப்படல. சரியா? உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் கொடுக்கப்படல. ஸோ வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கலாம், அதுதான் உங்களுடைய வயது வரம்பாக இருந்திருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில். சொத்தும் சொந்த வீடும் இருக்கணும், அப்படின்னா தான் இந்த ஒரு உறுப்பினராக தேர்தலில் போட்டியிட முடியும். சரியா? அது மட்டும் இல்லாமல் வேதங்கள் பாஷ்யங்கள் தெரிந்திருக்க வேண்டும், இதுவும் கம்பல்சரி, வேதங்களும் பாஷ்யங்களும். அப்போது கண்டிப்பாக இது பிரம்மதேய பகுதி, பிரம்மதேயத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதி, அங்கே இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு, உள்ளாட்சி அமைப்பு நடந்திருக்கு, அதை பற்றின ஒரு கல்வெட்டு உத்தரமேறு கல்வெட்டு. சரியாமா? ஸோ பனை ஓலையில் பெயர்கள் எழுதி யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக ஆவதற்கு ஆசைப்பட்றாங்களோ அவருடைய பெயர்களை கொடுக்கலாம், அவருடைய பெயர்கள் பனை ஓலையில் எழுதப்படும். பனை ஓலையில் எழுதப்பட்டு அங்கே யார் ஒருத்தர் முதியவர் இருக்காரோ அவர் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குடத்தில் அந்த பனை ஓலையெல்லாம் போட்டு ஒரு பனை ஓலையை எடுக்க சொல்லுவாங்க, யார் பேர் வருதோ அவங்க உறுப்பினராக வருவாங்க. இதே போல் 30 உறுப்பினர்கள் 30 பிரிவுகளுக்கு 30 உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அதுதான் குடவோலை முறை. உத்தரமேறு கல்வெட்டு அதை பற்றி சொல்லுது. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் ஆட்சி பகுதி சார்ந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பொருளாதாரம். சரியா? ஸோ பிற்கால சோழர்கள் அப்படின்றதுனால பெரிய அட்வான்ஸ்டாக இருந்திருப்பாங்களா, நிறைய மற்ற தொழில்கள் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மற்ற தொழில்கள் என்னதான் வணிகம் ஏற்றுமதி இறக்குமதிலாம் செஞ்சிருந்தாலும் முக்கியமான தொழிலை என்ன வளர்ந்துருக்கும், வேளாண் தான். சரியா? ஸோ இந்தியாவே இப்போதைக்கு என்னது ஒரு பெருமளவில் வேளாண்மையை சார்ந்திருக்குது இல்லையா. ஸோ அப்போவும் பெருமளவு வேளாண்மை சார்ந்த ஒரு பொருளாதாரமாக தான் சோழருடைய காலகட்டம் இருந்திருக்கும். சரியா? வேறு வழி கிடையாது. ஸோ குளம், ஏன்னா அந்தளவு அட்வான்ஸ்மெண்ட்லாம் அப்போ கிடையாது. ஸோ குளம், கிணறு, கால்வாய், ஏரி இதன் மூலயமா நீர்ப்பாசனம்ன்றது நடந்திருக்கும் வேளாண்மைக்கு. உபரிநிலை கொண்ட, ஸோ வேளாண் சார்ந்த பொருளாதாரமாக இருந்தாலும் போதுமான அளவுக்கு அவங்களை வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஓல்டு ஈல்டு இருந்தது கிடச்சிருக்குமானா, கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஸோ உபரி நிலை சர்ப்ளஸாக இருந்திருக்கு. சரியா? வேளாண்மை செஞ்சுருக்காங்க, நிறைய அளவுக்கு உபரின்றது அவங்களுக்கு பொருள் மூலயமா கிடச்சிருக்கு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உபரிநிலை கொண்ட உணவு தானியத்தை உற்பத்தி செஞ்சுருக்காங்க. சரி? அப்படின்னது வேளாண்மையில் சிறந்த விளங்கி இருக்காங்க, செழித்திறன் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கடுத்து நில வருவாய்த்துறை.
தெரிய வேளாண்மை சிறந்து விளங்குறதுனால நிலத்தின் அடிப்படையில் நில வருவாய், ஸோ நிலத்திற்கான ஒரு துறையை, நில வருவாய்க்காக ஒரு துறையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த துறை பேர் தான் என்னது, புறவு வரி திணைக்களம். புறவு வரி திணைக்களம் அப்படின்றது இந்த நில வருவாய் துறையுடைய பெயர். இதனுடைய தலைவர் புறவு வரி திணைக்கள நாயகம், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நிலங்களை வகைப்படுத்துகிறாங்க. சோழருடைய காலத்தில் நிலங்களை வகைப்படுத்தி அதை அளவீடு செஞ்சு, அளவீடு என்னது, எவ்வளோ இடம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, 10 சென்ட் இருக்குது, 1 ஏக்கர் இருக்குது, 2 ஏக்கர் இருக்குது, கால்காணி இருக்குது, அரைக்காணி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ நிலங்களை வகைப்படுத்தி, வகைப்படுத்தினா அது எந்த மாதிரியான நிலம், ரொம்ப செழித்த நிலமா, இல்லை வந்து பார்த்தினா ஒரு ஆவரேஜான நிலமா, இல்லை வந்து பார்த்தோன்னா சுத்தமாகவே அதில் வந்து பெருசு பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் ஈல்டுன்றது கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் நிலங்களை வகைப்படுத்தி அதை அளவீடு செஞ்சு, எவ்வளோ நிலம் அப்படின்றத அளவீடு செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, வரி விதிச்சிருக்காங்க, சரியா? இந்த ஒரு ஒழுங்குமுறையை செய்த சோழ அரசர்கள் யாருன்னா, முதலாம் ராஜராஜன் அவருடைய அவருடைய வழித்தோன்றலான, அதுக்கடுத்து முதலாம் குலோத்துங்கன், அப்புறம் அவருடைய பேரனான மூன்றாம் குலோத்துங்கன், சரியா? ஸோ அவங்களுடைய காலம், எந்த காலகட்டத்தில் நிலங்களை சீர்படுத்தி வரி விதிச்சிருப்பாங்க அவற்றிற்கேற்ப அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நில அலகுகள், சோழருடைய காலகட்டத்தில் நில அலகுகள், பொதுவாக நிலத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ சென்ட்டுன்னு சொல்கிறோம், என்ன சொல்கிறது, ஒரு அரை கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு சொல்கிறோம், இல்லை வந்து பார்த்தோன்னா ஏக்கர் அப்படின்லாம் சொல்கிறோம், காணின்னு சொல்லுவோம். அப்போ எப்படி இருந்திருக்குன்னா, குழி, மா, வேலி, பட்டி, பாடகம் அப்படிலாம் சொல்லுவாங்க, சரியாமா? ஸோ அதை எடுத்த பெரும்பாலும் வரிகள் பொருட்களாகவே வசூலிக்கப்பட்டன. சோழருடைய காலகட்டத்தில் வரி விதிச்சிருப்பாங்க, சரியா? என்னென்ன வரிகள்னு பார்த்தீங்கன்னா அடுத்திருக்கு, வரி விதிச்சிருப்பாங்க. நிலத்துக்காக வரி விதிச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக வரி விதிச்சிருப்பாங்க, சரியா? இல்லை அதில் விளையக்கூடிய பொருட்களுக்கும் வரி விதிச்சிருக்கலாம். அப்போ பெரும்பாலும் இந்த வரிகள் எப்படி பெறப்பட்டது அப்படின்னா, பணமாக காசாக பெற்றானா கிடையாது, பொருட்களாக தான் பெறப்பட்டது, சரியா? பொருளானது விவசாய தானிய பொருட்கள், உற்பத்தி செய்யப்பட்ட தானிய பொருட்களாக பெரும்பாலும் வரிகள் பெறப்பட்டன. ஸோ அந்த மாதிரி பெறப்பட்ட அந்த வரிக்கு என்ன பேருனா, இறை கட்டின நெல்லுன்னு பேர், புரியுதா? ஸோ விலை பொருட்களாக செலுத்தப்பட்ட வரிக்கு என்ன பேர், இறை கட்டின நெல். அதே போல முக்கியமான வரிகள் என்னென்ன வரிகள்லாம் விதிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, குடிமை வரி, இறை, சரியா, காணி கடன், அதுக்கப்புறம் கடமை, ஒப்படி அப்படின்றதெல்லாம் பிற்கால சோழ காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகளுடைய பெயர்கள், சரியாமா? ஸோ அதுக்கடுத்து நில உடைமையாளர்களின் பட்டங்கள், நிலத்தை வச்சுருக்கவங்க நில உடைமையாளர்கள், வேறு யாரும் கிடையாது, சரியா? ஸோ நில உடைமையாளர்களுக்கு என்னென்ன பட்டங்கள்லாம் வச்சு அழைச்சிருக்காங்கன்னா, உடையான், அரையன், கிழவன், இதெல்லாம் பார்த்துப்போம், நாட்டார் அப்படின்ற டாப்பிக்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து விளைபொருட்களாக செலுத்தப்பட்ட வரி, இறை கட்டின நெல் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ கடைசியாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த வரியும் கட்டினாங்க இல்லையா, இந்த வரியாக கட்டப்பட்ட இந்த விளைபொருட்கள் எப்படி இதனுடைய அளவீடு இருக்கும்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது, நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வேண்டாம் பண்ணாலும் சரி, இதை தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. அது என்ன சார் களம், ஒரு களம் அப்படின்னா 28 கிலோ நெல், சரியா? 28 கிலோ நெல். பொதுவாக அந்த காலத்தில் வேலி அப்படின்னா 6.5 ஏக்கர்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ ஒருத்தர் ஒரு வேலி நிலத்தை வச்சுருக்கார் அப்படின்னா, அந்த நிலத்துக்கான வரியை அவர் எவ்வளோ கொடுக்கணும்னா, 100 களம் நெல்லை கொடுக்கணும், சரியா? 6 ஏக்கர் ஒருத்தர் வச்சுருக்கார் அப்படின்னா 100 களம் நெல்லை கொடுக்கணும், சரியா? அப்போ 6 ஏக்கர் ஒருத்தர் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நெல், 100 களம் நெல், ஒரு களம்னா எவ்வளோ, 28 கிலோ, சரியா? அப்போ 2800 கிலோ என்ன பண்ணும், அவர் நெல்லை வரியாக கொடுத்துடணும், சரியா? ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணி 6.5 போட்டிங்கன்னா 1 ஏக்கருக்கு எத்தனை கிலோ கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ அதை அந்த வரக்கூடிய கிலோ கேஜியை 75 டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை மூட்டை நெல் அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்போ நம்ம 75 கேஜி தான் ஒரு மூட்டை நெல்லாக நம்ம கமிட்டிஸ்லாம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கமிட்டிஸ்லாம் எடுக்கிறோம், புரியுதா? ஸோ அப்போது எத்தனை மூட்டை நெல் வருது அப்படின்றதான் நீங்கள் பார்த்துருவோம். ஒரு என்னது ரஃப்லி ஒரு 5 to 6 மூட்டைங்களாம், என்னது ஒரு ஏக்கர் ஒருத்தர் நிலம் வச்சுக்கானா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 to 6 to 7 மூட்டை நெல்லை அரசருக்கு வரியாக கொடுக்குற மாதிரி இருக்கும், புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கூடிய நோட்ஸு. ஸோ பார்ட் 1ல் இவ்வளோ தான். ஸோ நிர்வாகத்தை ஃபுல்லாக பார்த்துட்டோம், பொருளாதாரம்ன்றது போயிட்டுருக்கு. ஸோ இதை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பார்ட் 2ல் பொருளாதாரத்தை கண்டினியூஷன் பண்ணுவோம். ஸோ சோழர்களை பற்றினா இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் பார்ட் 2லேயே முடிச்சிடலாம், சரியா? அதுக்கப்புறம் பார்ட் 3ல் பாண்டியர்கள், அப்புறம் அவங்களுடைய நிர்வாக பகுதி, பொருளாதாரம் அப்படின்றதுலாம் பார்ட் 3 and 4ல் பார்த்துட்டோம்னா இந்த யூனிட் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கூடிய இந்த நோட்ஸ் பகுதி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிவிட்டு அழகாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க.
சரியா? ஸோ நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து நடத்துகிறோம் இல்லை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அழகாக அந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எழுதிட்டு நான் சொல்லக்கூடியதை கவனிங்க, அப்படிலாம் ஃபுல்லாக நோட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. புக் பே இல்லை சார், நான் புக் பேஸ் தான் படிப்பேன், ஆனால் எனக்கு நோட்ஸ் வேணுன்றவங்க இந்த நோட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக நீங்கள் கிளாஸே பார்க்கலனாலும் நோட்ஸ் அழகாக பார்த்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் இல்லை, எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் சார், ஆனால் புக் பேஸ்டு வீடியோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். புரியுதா? ஃபுல்லாக இந்த வீடியோ ப்ளே பண்ணி அழகாக அங்கங்கே ஸ்டாப் பண்ணி அந்தந்த பேஜை ஸ்டாப் பண்ணி கரெக்டாக நோட்ஸ் ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு புக் பேஸ்டு வீடியோவில் நான் நடத்தக்கூடிய இல்லை நம்மளுடைய அகாடமியாக இருந்தாலும் சரி, எந்த அகாடமியாக இருந்தாலும் சரி, நான் அங்கே போய் பார்த்துட்டு அப்படின்னும்போது இந்த நோட்ஸை நீங்கள் அப்படியே வச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம நோட்ஸில் கூட பாயிண்ட்டு தான் அங்கே அவங்க அண்டர்லைன் பண்ணியும் காட்டுவாங்க. புரியுதா? சரி, அங்கே அண்டர்லைன் பண்ணக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம நோட்ஸ்லேயே இருக்கும், ஜஸ்ட் அவங்க சொல்லக்கூடியதை நீங்கள் கவனித்தாலும் சரி. புரியுதா? இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வேணாம், இந்த நீங்கள் சொல்ல கிளாஸை சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு போதும், இந்த நோட்ஸை வச்சு நான் இந்த நோட்ஸை மட்டுமே எடுத்து நான் அப்படியே படிச்சுக்கிறேன் அப்படின்றதாலும் உங்களுடைய விருப்பம் தான். சரியாமா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கிளாஸ்ன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள். சரியா? வழக்கம் போல் நான் சொல்கிறது அதுதான். ஸோ மறுபடியும் நம்ம பார்ட் டூவில் வீடியோவில் பார்க்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.